அட்ரஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா, சிக்கன் சிந்தாமணி எப்படி செய்யறதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா, 1.5 கிலோ சிக்கன் வாங்கி வச்சுருக்கிறேன். இது மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி கடையில் கேளுங்கள். சிந்தாமணின்னு சொன்னீங்கன்னாவே அவங்க இது மாதிரி சின்ன சின்ன பீஸாக வெட்டி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் பார்த்தீங்கன்னா 1.5 கிலோ சிக்கனு. இதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 200 ml ஊற்றணும். எண்ணெய் அதிகமாக சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய்னா வீட்டில் கடலெண்ணெய், ரீஃபண்ட் ஆயில் எதுவும் இருக்குமோ அவங்க சேர்த்துக்கோங்க. சீரகம் பார்த்தீங்கன்னா 1.5 ஸ்பூன் இருக்குது. அப்புறம் வரமிளகாய், இது வந்து நாட்டு வரமிளகாய். இது பார்த்தீங்கன்னா நான் வந்து 15 வரமிளகாய் விதை இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் கலர் மிளகாய் இருந்தால் காரத்துக்கு தகுந்த மாதிரி விதை இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க. விதை அதிகம் சேர்த்துடாதீங்க, காரம் ரொம்ப அதிகமாயிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ, 20 பூண்டு பல், இஞ்சி 3, கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா 3 லீஃப். இஞ்சி போட்டு நான் நல்லா இடிச்சுக்கிறேன். நீங்கள் சப்போஸ் இஞ்சி இடித்து போட்டிங்கனா டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொங்கு நாட்டு சமையலில் இது வரும். இஞ்சி பூண்டு இது மாதிரி இடித்து, இஞ்சி பூண்டை இது மாதிரி இடித்து எடுத்துக்கோங்க. நீ இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இடித்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இது கொஞ்சம் குறை குறைன்னு டேஸ்ட் நல்லா இருக்கும். அடுப்பில் வடச்சட்டி வச்சு இப்போ தவிர பற்ற வச்சுக்கோங்க. நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க 200 ml. ஃபஸ்ட்டு எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் அப்புறம் கருவேப்பிலை. அதுக்கப்புறம் ஜீரகம் கருவேப்பிலை காய்ஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் வெட்டி வச்சு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் போடும்போது அதோட வரமிளகாயை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்குங்க. என்னென்னா இது நல்லா வதக்கணும். தெளிச்சு இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 நிமிஷம் வதக்கிருக்கிறோம். இது மாதிரி லைட்லாம் வரும்போது இடித்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 மினிட்ஸ் இந்த இதோட சேர்த்து ஆகும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அதை எண்ணெயிலேயே வதக்கிக்கணும் எல்லாத்தையுமே. இதில் வேறு எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வெந்து செவந்துருச்சு. இந்த டைமில் நம்ம சிக்கனை ஆட் பண்ணுறோம். சிக்கன் நல்லா சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. சிக்கனை ஆட் பண்ணுறோம். இப்போ சிக்கனும் அந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. மஞ்சள்தூள் பார்த்தீங்கன்னா 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை மூடி வச்சுருங்க. மூடி அப்பப்போ தீ பிடிக்காத மாதிரி அப்பப்போ கிளறி விட்டு இருங்க. இப்போ நான் ஒரு 3 மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா பாதி வந்துருச்சு சிந்தாமணி சிக்கனு. இது மூடி வச்சது பார்த்தீங்கன்னா அதுலேருந்தே சிக்கன்லேருந்தே வர தண்ணியெலாம் அதில் விட்டுருச்சு. திருப்பியும் நீங்கள் அது நல்லா வேகிற மாதிரி கிளறி விட்டுட்டு திருப்பியும் மூடி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் சிந்தாமணி நல்லா வெந்துருச்சு. அந்த எண்ணெயெல்லாம் போய் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. சிக்கனும் நல்லா வெந்துருச்சு அடி பிடிக்காமல். இதை நம்ம வெறும் சாதம், சப்பாத்தி, தோசை, இட்லி இது கூட வச்சு சாப்பிட்லாம். இந்த மழை காலம் குளிர் காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா வச்சு சாப்பிட்டீங்கன்னா ஒன்றும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொத்தமல்லி தூவி இறக்கணும் இறக்கிக்கோங்க. கொத்தமல்லி தூவி இறக்கணும் இறக்கிக்கோங்க. நாம் இதோட நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறோம். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் உங்களுக்கு இடப்பது சன்ரைஸ் சன் பேலஸ் சன்ரைஸ். நீங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீட்டில் செஞ்சுட்டு இந்த டிஷ் எப்படி இருக்குன்றதை